நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக நன்னாளாக பொன்னாளாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பொதுவாக வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட வரும்போது நிறைய சிரமப்பட்டால்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம் அனைவரிடம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வெற்றிக்கு தேவை இஷ்டமா கஷ்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு பெரும்பாலும் விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது பார்க்குறோம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் பெரும்பாலான நிகழ்வுகள் ஒரு விபத்தாக ஒரு அதிர்ச்சியாக நடந்தது போல் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு எந்த அளவுக்கு நாம் செய்யக்கூடிய வேலையை மனதோடு விரும்பி வாழ்வோடு ஒன்றிணைந்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு சுலபமாக நாம் வெற்றியை பெற்றுவிடலாம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. சான்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீன குரு ஒருவர் இருந்தார். சீனாவில் பிரசித்தி பெற்ற குருக்களில் அவர் ஒருவர். எப்படி நம்ம ஊரில் சித்தர்களை சொல்கிறோமோ அந்த மாதிரி ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அவரிடமும் வந்து ஒரு சீடன் போயிட்டு, எனக்கு வந்து இந்த உலகத்திலேயே சிறந்த வாள்வீச்சு வீரனாக நான் வர வேண்டும், என்னை வந்து நீங்கள் தயார் செய்து கொண்டு முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார், அதுக்கு என்னப்பா 10 வருஷம் நான் சொல்கிறது செய், நான் உனக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள்லாம் செய், நீ 10 வருடத்தில் உலகத்திலேயே சிறந்த ஒரு வாள்வீச்சு வீரனாக உன்னை நான் மாற்றி விடுகிறேன் அப்படிங்கிறார். உடனே அந்த வீரன் வந்து, 10 வருடங்கள் அப்படின்னா என்னோடய வாழ்க்கையில் நிறைய போகிற மாதிரி இருக்குது, நான் வேணா வந்து உங்களுடைய பயிற்சி நேரத்தை 2 மடங்காக்கி கொடுக்கிறேன், என்னை 5 வருடங்களில் நீங்கள் தயார் செய்து விட முடியுமா? உடனே அவர் யோசிச்சு, 2 மடங்கு உங்களுடைய உழைப்பை நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு தயார் செய்வதாக இருந்தால் 10 வருடம் போதாது, 20 வருடம் தேவை அப்படிங்கிறாரு. உடனே அவன் வந்து, இல்லை இல்லை, நான் வேணா 4 மடங்கு கடுமையாக உழைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ 4 மடங்கு அதிகமாக உழைப்பதற்கு நான் தயார் அப்படிங்கிறான். உடனே அவர் சொல்கிறார், இல்லைப்பா அப்படி பண்ணுறதா இருந்தால் 40 வருஷம் ஆகும் அப்படிங்கிறார். உடனே வந்து ரொம்ப குழப்பம் இந்த பையனுக்கு, என்ன ஒன்றும் புரியல அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, எந்த வேலையுமே வாழ்க்கையோடு ஒன்றிணைத்து முழுமையான மனதில் மகிழ்ச்சியோடு நாம் செய்யும்போது தான் செய்யக்கூடிய வேலை சுலபமாக முடிவது மட்டுமல்ல, நாம் எண்ணிய இலக்கை சுலபமாக நாம் அடைய முடியும். இன்றைக்கி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற 2 விஷயத்தில் இன்றைக்கு நவீன உலகத்தில் பேசுகிறத பார்க்குறோம். ஹார்ட் ஒர்க் அப்படின்றது நீங்கள் நிறைய நேரம் உடலை வருத்தி உழைக்கக்கூடிய உழைப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி எப்படி உங்களுடைய வேலையை சுலபமாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த 2 விஷயமும் செய்வதற்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் செய்யக்கூடிய வேலையை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு நடக்குமேயானால் செய்யக்கூடிய வேலை சிரமமான வேலையாக இருந்தாலும், கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் சிரமமான விஷயமாக இருந்தாலும், மிகப்பெரிய அளவில் அவை சுலபமாகவே முடிந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆய்வகத்திலேயோ அல்லது மற்ற இடங்களிலேயோ செய்யப்பட்டதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதுதான் உண்மை. இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு மரத்தடியில் படுத்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது தான் ஆப்பிள் விழுவதை கண்டு புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறத நியூட்டனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு குளியல் தொட்டியில் ஓய்வாக குளித்து கொண்டிருக்கும் போது தான் மிதப்புனா என்னங்கிற ஒரு விதியை பற்றி ஆர்க்கிமிடிஸ் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த மாதிரி விளையாட்டு இருந்தாலும் கூட வெற்றி வேண்டுங்கிற ஒரு படபடப்போது ஆடும்போது நம்மால் வெற்றியை ருசிக்க முடிவது கிடையாது. ஆனால் சாதாரணமாக விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பர்ஃபார்மன்ஸுங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது, நம்முடைய முன்னாள் இந்திய கேப்டன் தோனி கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், எப்படி உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ்மேனாக இருக்க முடியுது, இன்றும் கூட இத்தனை வயது ஆன பிறகு கூட உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் பெரிய தொய்வு இல்லாமல் ரொம்ப இளமையோடு ஒரு 20 வருடத்திற்கு முன்பு எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன அழகான ஒரு விஷயம், என்னை பொறுத்தவரையிலும் அணி ஜெயிக்குது தோக்குது அப்படிங்கிறத விட கூட்டு முயற்சியோடு ஒவ்வொருவரும் எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸை
வெளிப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் எடுத்தாலே வெற்றி பெற்று விடுவோம். இதுதான் என்னுடைய தாரக மந்திரம் சொன்னார். வெற்றியை பற்றிய அச்சத்தை விட்டுட்டு மனதை அமைதியாக வைத்து உடல் தானாக வேகமாக உழைப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு பெரும்பாலான வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்வியல் முறைகளை நாம் பார்க்கும்போது அவர்கள் அனைவருமே வேலை வேறு, தினசரி வாழ்க்கை வேறுங்கிற ஒரு நிலையில் இருந்தது கிடையாது. அவர்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை தான் வேலை, வேலை தான் வாழ்க்கை. அந்த விருப்பமோடு அதை செய்யும்போது கடினமான உழைப்பு கூட சுகமான உழைப்பாக, இலகுவான உழைப்பான ஸ்மார்ட் ஒர்க்காக மாறும்போது வெற்றி பெற்ற ஒரு நிலைமைக்கு நம்ம அடைகிறோம். சுருக்கமாக சொன்னால், மனதை இலகுவாகவும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுணர்வுடனும் நம்ம வைத்து கொள்ளும்போது வெற்றி நிச்சயம். நீங்கள் உங்களை நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை விருப்பத்தோடு செய்ய முடியுமான்னு பாருங்கள். சுலபமான விஷயம்தான். இந்த ஒரு விஷயத்தை நம்ம மாற்றணும்னா நிறைய மாற்றங்கள் நம்மிடம் வருவதை பார்க்க முடியும். வேலையில் மட்டுமல்ல, குடும்பத்திலும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருப்பதையும் நம்ம உணர முடியும். இந்த ஒரு 5 நிமிடம் இந்த காலை என்னோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. இன்று முழுவதும் நான் கோடம்பாக்கம் மருத்துவமனையில் தான் இருக்கேன். நாளை முழுவதும் பாண்டிச்சேரி மருத்துவமனையில் இருக்கிறேன். மருத்துவமனை முன்பதிவு தேவைப்படுவார்கள், மருத்துவமனையை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்துவிட்டு என்னை நேரில் சந்திக்கலாம். மீண்டும் இன்று இரவு ரொம்ப அழகான ஒரு நேரலை இருக்கிறது. பக்கவாத நோய்கள் ஏன் மனிதனுக்கு ஏற்படுகிறது, பக்கவாத நோய்கள் ஏற்படுவதற்கு கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம், இதை பற்றி விவரமாக நம்ம பார்ப்போம். மீண்டும் இன்று இரவு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.